தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டும் இதுவரை வடிகால்கள் அமைக்கப்படவில்லை. இதனால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் மழைநீர் தேங்குவது தொடர்கதையாகுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அங்கு கள ஆய்வு நடத்தி வரும் நமது மண்டல செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுடலைக்குமார், மழைக்காலங்களில் காயல்பட்டினம் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அதுக்கு அவங்க சொல்ற தீர்வு என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். மழைநீர் தேங்குவதற்கான காரணம் என்ன, மக்கள் சொல்லும் தீர்வு என்ன என்ற கோணத்தில் இன்று நாள் முழுவதும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் பிரம்மாண்ட கலாய்வு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நான் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் இருக்கின்றேன். இந்த பகுதி காயல்பட்டினத்தை பொறுத்தவரையில் மூன்றாம் நிலை நகராட்சியாக இருந்து தற்பொழுது இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 55,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வடிகால்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் சாலைகளில் தெருக்களில் தற்பொழுது வரை வடிகால்கள் என்பது அமைக்கப்படாத ஒரு சூழல் என்பதுதான் நிலவி வருகிறது. இதன் காரணமாகவே சுமார் ஒரு மணி நேரம் மழை பெய்தாலே இந்த காயல்பட்டினத்தில் உள்ள மிக முக்கிய பகுதியான பேருந்து நிலையம், பேருந்து நிலையத்துக்கு அருகே உள்ள நூலகம், சார் பதிவாளர் அலுவலகம் என எந்த பகுதிகளுக்கும் மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி காயல்பட்டினத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கியிருந்து கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கியிருக்கின்ற ஒரு சூழல் என்பதுதான் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இந்த சூழலில் தான் நாம் தற்பொழுது இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவதற்கான காரணம் என்ன என்ற கோணத்தில் கலாய்வு மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு பேசுவதற்காக இந்த பகுதியில் இணைந்திருக்கிறார்கள். நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்க இந்த பகுதி ஐக்கிய விளையாட்டுக் கழகம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் தேசிய அளவில் கால்பந்தாட்ட போட்டியானது இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மைதானம் கூட குளம் போல காட்சியளிக்கின்ற ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. இது குறித்து இவரிடமே கேட்டு தெரிவிக்கலாம். சார், வணக்கம். காயல்பட்டினத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறிய மலைக்கு கூட தண்ணீர் வந்து அதிக அளவில் தேங்குகிறது, வடிகாலும் பெரும்பாலமையாக அமைக்கப்படவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? காயல்பட்டினத்தில் வந்து கடந்த 4-5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக பெய்த மழை தாழ்வான பகுதிகள் எல்லா பகுதிகளையும் பயங்கரமாக தேங்கி இருக்குது. பல வீடுகளில் வந்து மழை தண்ணீர் புகுந்து அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் உள்ளூரில் உள்ள அமைப்புகள் வந்து எல்லா விதத்திலையும் நாங்கள் உதவிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தினுடைய உதவியும் எதிர்பார்த்து நிற்கிறோம். இங்கே இதற்கு முக்கிய காரணம் வந்து நகரில் வந்து ஒழுங்கான ஒரு வடிகால், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அமையாதது தான் இதுக்கு காரணம். இதை வந்து மழை நேரங்களில் வந்து நாங்கள் அவதிப்படுற மக்களை போய் காப்பாற்றுறதும், அதுக்கு பிறகு அதை வந்து மக்கள் மறந்துடுறதும், பின்ன அடுத்த மழைக்கு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவில் நாங்கள் அரசாங்கத்தினுடைய உதவியை கண்டிப்பாக இந்த உதவியில் கேட்குறோம். மற்றது இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, நம்ம காயல்பட்டினம் ஊரில் வந்து 45,000 மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து புறநகர் பகுதியில் எல்லாம் அதிகமான வீடுகள் கிடையாது. அந்த இதில் வந்து மக்கள் வந்து குடியிருப்புகள் வந்து இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல நீர்நிலை தேங்கி அது கடலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. தற்போது அனைத்து இடங்களும் குடியிருப்பு ஆனதுனால சிறிய மழை பெஞ்சாலுமே அங்கே வந்து தண்ணீர் தேங்கிடுது. முறையான வடிகால் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தா தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து காயல்பட்டினத்தில் வந்து ஒரு 10-15 ஆண்டுகளாக எந்த ஒரு திட்டங்களும் சரியான முறையில் அமல்படுத்தாமல் இருக்குது. இந்த ஊரில் வந்து அதிகமான முறையில் தனியாக ஒரு பெண்களுக்கு வந்து தனியான முறையில் ஊர் வீடு கொடுக்கறதுனால ஊர் விரிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இதனுடைய நோக்கம் பறந்து விரிந்த கடற்கரை இருந்தும் சரியான ஒரு ட்ரைன் வந்து இங்கே இல்லை. இதுக்கு முழுமையான தீர்வு வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வந்து தனியார் அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், ஜமாத்துக்கள், அரசியல் இயக்கங்கள் அனைவர்களும் மொத்தமாக களமிறங்கி இன்றைக்கி பணியாற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு வகையில் அவங்க வந்து உணவு உடைலாம் பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. 2011-11 ஆண்டுடைய சென்செக்ஸின் அடிப்படையில் காயல்பட்டினத்துடைய மக்கள் தொகை 40,565 பேர்கள் இருக்கிறார்கள். இன்றைய சென்செக்ஸின்படி ஏறத்தாழ 50,000 மேற்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் இப்படிப்பட்ட 2004 ஆண்டு மூன்றாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்வுபட்ட அந்த நகராட்சியிலிருந்து சிறப்பான பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை. இந்த நகராட்சி மூலமாக எடுக்கப்பட்ட அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால வடிகால் அமைப்புகள் நிரந்தரமான தீர்வுகள் ஏற்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஏற்படுத்தி தந்த வடிகால்கள் சரியான முறையில்
பயனில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து நீர் தேங்கி கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த நகரை பாதிக்கக்கூடிய அளவில் மக்களுடைய அதிகமான அளவில் மக்கள் வீடுகளில் தத்தளித்துக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த முறை நகராட்சியால் ஏற்படுத்தப்பட்ட 9 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்ட வடிகால் அமைப்பு சரியாக செயல்படாமல் அதுவும் முடங்கி இம்முறை அதையும் நீர்த்தேக்கத்தை மோட்டார் கொண்டு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய நிலையை போக்குவதற்கு அரசு முழு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய பணிகளுக்கு நிரந்தர தீர்வு இல்லாமல் டெம்பரரி சொல்யூஷன் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்ற வேண்டும். வடிகால்கள் சரியாக அமைய பெற வேண்டும். இந்த கடலை ஒட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் அதை சரியாக செய்துதரவில்லை என்றே சொல்ல வேண்டும். நிச்சயமாக நிவேதிதா, அவர்கள் கூறியதை கேட்டிருப்பீங்க. கடலுக்கு மிக அருகாமையில் இந்த காயல்பட்டினத்தை சுற்றி கடல் இருக்கின்றது. நீர் வழி செல்லக்கூடிய மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருந்தும் முறையான வடிகால்கள் அமைக்கப்படாதே இதற்கு காரணம். இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டும் போதிய நடவடிக்கைகள் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தவில்லை என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதுதான் காயல்பட்டினத்தை பொறுத்தவரையில் நாம் இன்று மேற்கொண்ட கலாய்வில் அவர்கள் தெரிவித்த கருத்தாக இருக்கின்றது. கள நிலவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சுடலைக்குமார்.